வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்கார் டிஐஒய் தான் பார்க்க போகிறோம். ஒரு நாலு கலர் பேப்பர் இருந்தால் போதும், இந்த டிஐஒய் வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். சூப்பரான ஒரு வால் ஹேங்கிங்காக இருக்கும், ஒரு அழகான டெக்கோராக இருக்கும் நம்ம வாலுக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். இந்த மாதிரியான கிராஃப்ட் வீடியோஸ் எல்லாமே வேணும் உங்களுக்கு அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நான் வந்து ஒரு A4 சைஸ் கலர் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன், எல்லோ கலரில். அதில் 10x10 சைஸில் வந்துட்டு கோடு வரைஞ்சி வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் நம்ம கட் பண்ணி வெளியில் எடுத்துடணும். ஸோ ஈவனாக 10x10 வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கைஸ், இது எப்படி பண்ணணும்னு நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், ஏன்னா இது பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும், பட் பண்ணும்பொழுது வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஆக்சுவலி இது வந்து ஒரு ஸ்கொயர், ஓகேங்களா? இந்த ஸ்கொயரை இப்படி டர்ன் பண்ணால் இது வந்து டைமண்ட் ஆயிடுச்சா. ஸோ டைமண்ட் சைடு வந்து இந்த மாதிரி டைமண்ட் சைடு நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த சைடு வந்து 1, 2, 3, 4, அதாவது உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு கார்னர் இது வந்து 1 வச்சுக்கோங்க, இது வந்து 2 வச்சுக்கோங்க, 3, 4, ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, தேர்ட் கார்னர் 1, 2, 3 சொன்னதே, ஸோ தேர்ட் கார்னரை உள்ளே இந்த மாதிரி மடக்கணும், ஓகேங்களா? மடக்கிட்டு இந்த ஃபோர்த் கார்னர் இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி மடக்கணும். மடக்கிட்டு செகண்ட் கார்னரை பிடிச்சிட்டு இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேப்பு வந்துடும், உங்களுக்கு வந்து அந்த கோன் ஷேப் வந்து வந்துடும், ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சிடுச்சுங்களா உங்களுக்கு? இப்போ பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த கார்னரை நம்ம ஒட்டிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட் ஒரு